இதை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் பதிவு மரியாதைக்குரிய கலெக்டர் மேடம் திவ்யதர்ஷன் அவர்களுக்கும் மற்றும் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வாசத்துக்கு மரியாதைக்குரிய திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் தென்னாரத்து சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஜி கே மணி அவர்களுக்கும் மற்றும் ஆரம்பம் சிவகுமார் இங்கே வந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் இருக்கக்கூடிய எல்என்டிஏ சார்ந்த உங்கள் பெட்ரல் பேங்க் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வந்து தெரியும் தெரியும் மருத்துவமனை வந்து நிறைய சிறப்பு வாய்ந்த மருத்துவமனை தர்மபுரி மருத்துவ கல்லூரின்றது வந்து நமக்கு எப்படி கலைஞர் ஆட்சியில மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரின்ற ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்தாங்களோ அப்போ முதலில் சாங்ஷன் ஆனது வந்து திருவாரூர் கலைஞர் அவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கல்லூரி மற்றும் தர்மபுரியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கல்லூரி மருத்துவக் கல்லூரி சிறப்பு மற்ற ஊர்லாம் ஊரை விட்டு ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து ஒரு தலைமை மருத்துவக் கல்லூரி வந்து இருக்கும் ஆனா இங்க டவுன் உள்ளாரிய ஆட்ட டவுன்ல வந்து நமக்கு இருக்கு இதுக்கு எல்லாமே வந்து நம்ம திராவிட சிந்தாந்தம் மூலமா சமூக நீதி வந்து கிடைக்கணும்ன்ற ஒரு பார்வையில இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டமைப்புலாம் வச்சிருக்கோம் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இவங்க ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் எல்லாருக்கும் வந்து முதலில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும் மாவட்ட ஆட்சி நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் சப்ளை டிமாண்ட் வந்து நமக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அது எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு டிமாண்ட் இருந்தது தனியார்ல இருந்து வாங்குறாங்க மாவட்ட ஆட்சியர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்குலாம் அவங்களுக்கு ஒவ்வொரு இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருக்குமே வந்து நிறைய பிரஷர் இருந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட் கிடைக்கிறது வந்து ரொம்ப மிக சிரமமா இருந்துச்சு அப்படியே கிடைச்சாலும் ஆக்சிஜன் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருந்துச்சு இதெல்லாம் இது பண்ணிதான் வந்து எல்லா இடத்துலயும் எழுதி போட்டிருந்தோம் தனியாருக்கு வந்து நம்ம கேட்டிருந்தோம் கார்பரேட்ல வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமா வந்து உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருந்தோம் அதே மாதிரி ஒன்றிய அரசுக்கு வந்து பலமுறை கடிதம் எழுதியிருந்தோம் சொல்லியிருந்த பெண்ணாகரம் மற்றும் இங்க இருக்கக்கூடிய தருமபுரிக்கு கண்டிப்பா ஆக்சிஜன் ஜெனரேட்டர் பிளான்ட் வேணும் அந்த ஒரு அடிப்படையில் எல்என்டி வந்து இங்க ஆக்சிஜன் ஜெனரேட்டர் பிளான்ட் வந்து நியமிச்சிருக்காங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரிதான் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் சொல்லிட்டு இருந்தாரு திருப்பி திருப்பி அவர் கேட்கறதுதான் நம்ம செய்யறது பெருசு இல்லைங்க ஆனா மெயின்டைன் பண்றோம் எல்லாம் அவர் சுட்டி காமிச்சாங்க இங்க மருத்துவ கல்லூரி வளாகத்திலேயே இருக்கக்கூடிய ஆரோக்கிய கார்டு அது அமைச்சுட்டு போயிட்டாங்க ஆனா இப்ப பராமரிப்பு இல்லை நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம சொல்றதுதான் செய்யறது வந்து பெரிய விஷயம் இல்லை ஆனா அது வந்து எப்படி நம்ம பராமரிக்கணும் இப்ப எல்லாம் பேசிருக்காங்க அதை பராமரிக்கிறதுக்கு வந்து நம்ம பராமரிக்கணும்ன்றத நம்ம கேட்டிருக்கோம் இன்னொரு சிறப்பு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் வந்து இந்த சீமான் பெட்டி வந்து திறந்து வைத்தார்கள் அதுவும் வந்து அப்படியே அவர் கையால் வந்து திறந்து வச்சதும் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இன்னும் இந்த மருத்துவ கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் வந்து இப்ப பிஜி பர்சன்ட் ஆரம்பிச்சிருக்கு நர்சிங் காலேஜ் வேணும்னு பல முறை கேட்டிருக்காங்க நான் வந்து மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரோட பேசினேன் 25 காலேஜ் வந்து நர்சிங் காலேஜ் அரசாங்கம் மூலமா வந்து ஒன்றிய அரசு கேட்டிருக்காங்க அது அடுத்த வருஷம் வரும் அடுத்த வருஷம் வரும்போது கண்டிப்பாக தர்மபுரிக்கு செவிலியர் கல்லூரி வந்து இன்னொன்னு நம்ம பிடி கோர்சஸ் எல்லாம் ஆரம்பிச்சதுனால நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் டாக்டர்ஸ் வந்துட்டாங்க அதுக்கான சிறப்பான வார்டு எதுவும் இல்லை தனி கட்டணம் எதுவும் இல்லை அதுக்கு வந்து அவங்ககிட்ட டிபிஆர் கேட்டிருக்கேன் அதுவும் வந்து ஒன்றிய அரசு மூலமாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் மூலமாகவே அந்த சிபிடபிள்யூடி மூலமாக அந்த கட்டணம் கட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்